காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் தீவிரமடைந்துள்ளதால் காசாவின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகிறது. உதவிப் பொருட்கள் சரிவர கிடைக்காததால் பொதுமக்கள் பசி பட்டினியால் வாடி வருகின்றனர். எனினும் ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் ஒழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்தப்போவதில்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கிடையே போரை நிறுத்தும் நடவடிக்கையாக அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஆகிய நாடுகள் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கத்தாரில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் இஸ்ரேலிய உளவுத்துறை தலைவர் பங்கேற்க உள்ளார். பேச்சுவார்த்தையில் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். இந்த நிலையில் காசாவில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது.